ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஊக்கு வச்சு சூப்பரான 10 டிப்ஸ் பார்க்க போகிறோங்க. ஊக்கில் வந்து என்ன டிப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரியும் எவ்வளோ டிப்ஸ் வந்து இந்த ஊக்கில் வந்து இருக்குண்டு. எல்லா டிப்ஸுமே வந்து நம்மளுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டிப் வந்து, நம்ம என்ன தான் வந்து ஊக்கு நிறையா வந்து வாங்கி வச்சுருந்தாலுமே நம்ம தேடுற நேரத்தில் ஒரு ஊக்கு கூட நமக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காதுங்க. எங்கேயாவது வெளியே வந்து டக்குன்னு போகணும், அந்த நேரத்தில் நம்மளுக்கு ஊக்கு வேணும்டா, நம்ம தேடிட்டு நிற்போம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த ஊக்கை வந்து எப்படி வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இது போல் நம்ம வீட்டில் வேஸ்ட்டான மெட்டல் வளையல் ஏதாவது இருந்தால் எடுத்துக்கோங்க. நம்மளோட வளையல் இல்லைனா நம்ம குழந்தைங்களோட வளையல் ஏதாவது ஒரு வளையல் எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற சேஃப்டி பின்லாம் வந்து இதில் வந்து நம்ம மாட்டி விட்டுடலாம். மாட்டி விட்டுட்டு இதை வந்து எங்கேயாவது நம்ம வீட்டில் ஒரு ஆணியில் வந்து மாட்டி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு தேவைப்படுற நேரத்தில் நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே வந்து வசதியாக இருக்குங்க. அந்த நேரத்தில் தேடிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இது வந்து ரொம்பவே சிம்பிளான டிப்ஸ் தாங்க, ஆனால் நம்மளுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த மெட்டல் வளையலுக்கு பதிலாக கண்ணாடி வளையல் அந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அது சப்போஸ் வந்து தவறி கீழே விழுந்துருச்சுன்னா உடஞ்சிரும். அதுக்காக நீங்கள் மெட்டல் வளையல் மட்டும் வந்து யூஸ் பண்ணுங்கள். அடுத்த டிப் பார்க்கலாம். நம்ம வீட்டில் வந்து இது போல் துணிக்கு தைக்கிற பட்டன்ஸ்லாம் வந்து வச்சுருப்போம். இந்த பட்டன்ஸ்லாம் பார்த்து கலர் கலராக வந்து வாங்கி வச்சுருப்போம். நம்மளுக்கு தேவைப்படுற கலர் வந்து அந்த நேரத்தில் எடுக்கிறப்ப எல்லா கலரையும் வந்து கலந்துருக்கும். நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாகவே இருக்குங்க. இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒவ்வொரு கலர் பட்டன்லேயும் வந்து ஒவ்வொரு ஊக்கு வந்து இது போல் வந்து கோத்து விட்டுட்டு நம்ம வச்சுட்டிங்கன்னா இந்த ஊக்கை மட்டும் நீங்கள் எடுத்து எந்த கலர் வேணுமோ அதை வந்து நம்ம எடுத்து டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக நம்ம எந்த கலர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு ஊக்கில் வந்து ஒரு 10 பட்டன் மாதிரி வந்து நம்ம மாட்டி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு நம்ம வைக்கும்போது பட்டன் வந்து சேஃப்டியாக இருக்கும். அங்கங்கே வந்து கலைஞ்சி போகாமல் பார்க்குறதுக்குமே வந்து நீட்டாகவும் இருக்கும். நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப வந்து வசதியாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே போகும்போது ஹேண்ட்பேக்லாம் வந்து எடுத்துகிட்டு போனோம்னா அதில் வந்து நம்ம வீட்டோட சாவிலாம் வந்து போட்டு வச்சுருப்போம். அதுக்கு ஹேண்ட்பேக்கில் வந்து நிறைய திங்ஸ் வந்து நம்ம வாங்கிட்டோம்னா வெளியே போயிட்டு வாங்கிட்டோம்னா சாவி வந்து பார்த்திங்கன்னா அடியில் வந்து போயிடும். நம்ம வீட்டுக்கு வந்து அந்த சாவி எடுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து சிரமப்படுவோம். ஏன்னா திங்ஸ்லாம் வந்து வெளியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சாவி வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அந்த ஹேண்ட்பேக்கில் வந்து நம்ம வீட்டு சாவியை வந்து இது போல் ஒரு ஊக்கில் வந்து மாட்டி விட்டுட்டு இந்த மாதிரி வந்து மாட்டி விட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து சாவி வந்து அடியில் போகாதுங்க, மேலேயே வந்து இருக்கும். நம்ம வீட்டுக்கு வந்தோடனே நம்ம டக்குன்னு முன்னாடி இருக்க சாவியை எடுத்து நம்ம திறந்துக்கலாம். எப்போவுமே வந்து ஒரு ஊக்கை வந்து இந்த மாதிரி ஹேண்ட்பேக்கில் வந்து மாட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சாவி மாட்டுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குங்க. இது வந்து ஒரு சிம்பிளான டிப்ஸ் தான், ஆனால் நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயாவது வெளியே போகும்போது கொஞ்சம் வந்து லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் வந்து நம்ம மிஷினில் உட்காந்து தச்சிக்கிட்டு இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு அந்த இடுப்பு பக்கம் வந்து கொஞ்சம் டைட்னஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த மாதிரி நம்ம கொக்கி இருக்கு பாருங்கள், அதுக்கு பக்கத்தில் வந்து இந்த மாதிரி சேஃப்டி பின்னை வந்து மாட்டி விட்டுட்டு அதில் வந்து நம்ம கொக்கி வந்து மாட்டும் போது கொஞ்சம் வந்து நல்லா டைட்னஸாக இருக்குங்க. இது வந்து நம்ம அவசரத்துக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டைம் இருக்கிறப்ப அதை வந்து நீங்கள் தச்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது போல் இடுப்பு பக்கம், அதுக்கப்புறம் மேல் பக்கம், அந்த மாதிரி எங்கே வந்து நம்மளுக்கு யூஸாக இருக்கோ அங்கே வந்து இந்த மாதிரி சேஃப்டி பின்னை வந்து மாட்டி விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து கொக்கி மாட்டும் போது நம்மளுக்கு நல்லா வந்து டைட்டாக இருக்குங்க. அதே போல் நம்ம ப்ளவுஸோட சைடு பகுதி இருக்குது பாருங்கள், இந்த பகுதியிலே வந்து நம்மளுக்கு லூஸாக இருந்துச்சுன்னா அந்த டைமில் வந்து நம்ம அவசரமாக வந்து தைக்க முடியாது அப்படிங்கிற நேரத்தில் நீங்கள் நம்ம தையல் வந்து எப்படி போடுவோமோ அதே சைடில் வந்து நேராக வந்து ஒரு 4-5 ஊக்கை வந்து இது போல் வந்து குத்தி விட்டுருங்க. இந்த மாதிரி குத்தி விட்டுட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம தச்சா வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே வந்து நம்மளுக்கு இருக்குங்க. ஆனால் வந்து இதுவுமே வந்து நம்மளுக்கு அவசரத்துக்கு வந்து மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு டைம் கிடைக்கிறப்ப நீங்கள் வந்து அதை சரி பண்ணி வச்சுருங்க, அளவு பார்த்து தச்சு வச்சுருங்க. எமர்ஜென்சிக்கு இந்த ரெண்டு டிப்புமே வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா இந்த டிப் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பாவடை வந்து நாடா வந்து அடிக்கடி வந்து கலண்டு போயிருங்க. பாவடை நாடாவாக இருந்தாலும் சரி, அப்புறம் சுடிதாரோட பேண்டோட நாடாவாக இருந்தாலும் சரி, அடிக்கடி வந்து கலண்டு போயிடும். அதாவது நம்ம எங்கேயாவது அவசரமாக வந்து வெளியே போகணும் அப்படிங்கிறப்ப தான் அந்த நாடா வந்து கலண்டிருக்குதே நம்ம வந்து கவனிப்போம். அந்த மாதிரி நேரத்தில் நம்மளுக்கு ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகுங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு நாடா வந்து கோக்கிறதுக்கு இந்த ஊக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஊக்கில் வந்து நாடா வந்து கோத்து விட்டுட்டு இந்த மாதிரி வந்து நம்ம நாடா கோத்துக்கலாம் ஈஸியாக. அதே போல் இந்த நாடா வந்து எப்போவுமே வந்து கலண்டு போகாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு டிப்ஸ் வந்து சொல்கிறேன். அதாவது நாடா கோத்த பிறகு இந்த பாவடையை வந்து சரிசமமாக வந்து வச்சுட்டு இதோட பேக் சைடில் வந்து அந்த நாடாவோட சேர்த்து வந்து ஒரு ஊக்கு வந்து குத்தி வச்சுருங்க. இந்த மாதிரி குத்தி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து அந்த நாடா வந்து அந்த பாவடையிலையோ இல்லை பேண்ட்லேயோ வந்து கலண்டு வரவே வராதுங்க. நம்ம என்ன தான் வந்து டைட்டாக வந்து பிடிச்சி இழுத்தாலுமே அது வந்து கலண்டு போகவே போகாது. இது வந்து ரொம்பவே சூப்பரான டிப்ஸுங்க. இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி வந்து எனக்கு நாடாலாம் கலண்டு போகுது அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற பர்ஸு இல்லை ஹேண்ட்பேக், இதில் உள்ள ஜிப்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜிப்பு வந்து இழுக்கிற அந்த பகுதி வந்து சில சமயம் வந்து அறுந்து போயிருங்க. அது இல்லைனா வந்து நம்மளுக்கு பர்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து சிரமமாக இருக்கும். சில சமயம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த இது அறுந்து போனதுனாலே அந்த பர்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணாமலே வந்து வச்சுருப்போம். அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் அந்த ஹோல் உள்ள அந்த ஜிப்பு ஹோல் உள்ள வந்து இது போல் ஒரு ஊக்கை வந்து மாட்டி விட்டுட்டு யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு திறக்கிறதுக்கும் மூடுறதுக்கும் வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்குங்க. இதுக்காக நம்ம வந்து பர்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு ஊக்கு இருந்தால் போதும், நம்மளுக்கு ஈஸியாக வந்து ஜிப்பை வந்து திறக்கவும் மாட்டோம் வருங்க. நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா நம்ம காய்கறிகள்லாம் வாங்க இது போல் கட்டை போய் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. காய்கறிகள்லாம் வாங்கிட்டு அந்த பர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம அதிலேயே வந்து சில சமயம் போட்டு வச்சுருவோம், காய்கறிகள் அடியில் வந்து அந்த பர்ஸ் வந்து போயிடும். அப்படி வந்து நம்மளுக்கு டக்குன்னு வந்து பர்ஸ்லேருந்து ஏதாவது பணம் வந்து சில்லற காசு இது மாதிரி எடுக்கணும்னா நம்மளுக்கு ரொம்ப வந்து சிரமமாக இருக்குங்க. அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அந்த கட்டைப்பையோட அந்த கைப்பிடி இருக்கு பாருங்கள், அந்த பகுதியில் இது போல் ஒரு சின்ன பர்ஸை வந்து ஊக்கு போட்டு இந்த மாதிரி வந்து மாட்டி விட்டுருங்க. மாட்டி விட்டுட்டிங்கன்னா இதில் வந்து நம்ம சில்லற காசு எல்லாத்தையும் வந்து போட்டு வச்சுக்கலாம். நம்மளுக்கு எந்த ஜாமான் வாங்கினாலும் நம்ம டக்குன்னு வந்து அடியில் அந்த பர்ஸை வந்து தேடிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம இப்படியே வந்து நம்ம எடுத்து திறந்து எடுத்து கொடுத்துக்கலாம். இது வந்து ரொம்பவே சூப்பரான டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களுக்கு வந்து ஏதாவது சர்க்கிள் வந்து போடணும், அதாவது மேக்ஸில் ஏதாவது சர்க்கிள் போடணும் அப்படின்னா அந்த காம்பஸ் வந்து சில சமயம் வந்து இல்லாமல் இருக்குங்க. அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம இந்த ஊக்கை வச்சே வந்து நம்ம அழகாக வந்து சர்க்கிள் வந்து போட்டுடலாம். நம்ம நார்மலாக வந்து சும்மா ரவுண்ட் போடுறோம் பாருங்கள், இந்த மாதிரி போட்டால் நம்மளுக்கு கண்ணாப்பின்னான்னு வந்து கரெக்டாக வந்து சர்க்கிள் ஷேப் வந்து வராது. நீங்கள் இது போல் வந்து ஒரு ஊக்கை வந்து வச்சுட்டு நடுப்புற வந்து பென்சிலோ இல்லை ஏதாவது ஒரு பின்னோ வந்து வச்சுட்டு இந்த மாதிரி வந்து போடும்போது ரவுண்டு வந்து அழகாக வந்து வருங்க. அதாவது சர்க்கிள் வந்து சூப்பராக வந்து வரும், எந்த ஒரு பிசுறும் இல்லாமல் அழகாக நீட்டாக வந்து வருங்க. காம்பஸ் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஹெட்ஃபோன்ஸ் வந்து இது மாதிரி வந்து அடிக்கடி கலண்டு போயிருங்க, சிக்காகவும் வந்து ஆயிரும். இந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஹெட்ஃபோன்ஸை வந்து நல்லா வந்து சுருட்டி வச்சு இது போல் ஒரு ஊக்கை வந்து மாட்டி விட்டுட்டிங்கன்னா எப்போவுமே அதை வந்து கலையாமல் இருக்குங்க. நம்ம தேவைப்படுற நேரத்தில் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நம்ம ஊக்கை வந்து மாட்டி வச்சுக்கலாம். நம்ம எங்கேயாவது வெளியூர் போகணும் அப்படிங்கிற டைமில் கூட இந்த மாதிரி நம்ம ஊக்கை வந்து மாட்டி வச்சுட்டு ஹேண்ட்பேக்கில் வந்து போட்டு எடுத்துகிட்டு போகும்போது சிக்கு வந்து இல்லாமல் இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இது போல் குட்டி குட்டி ஹேர்பின்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம். இதுவுமே பார்த்திங்கன்னா ஊக்கு வந்து மிஸ் ஆகிற மாதிரி இந்த ஹேர்பின்ஸ் வந்து அடிக்கடி வந்து நம்ம வீட்டில் மிஸ் ஆகிட்டே இருக்குங்க. நம்ம தேடிக்கிட்டே இருப்போம், அந்த மாதிரி தேடாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஊக்கில் வந்து இது போல் ஹேர்பின்ஸ் எல்லாத்தையுமே வந்து மாட்டி விட்டுட்டு ஒரு வலையில் வந்து நம்ம மாட்டி விட்டு அது மாதிரி தொங்க விட்டுட்டோம்னு வச்சுக்கிங்கன்னா நம்ம தேவைப்படுற நேரத்தில் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க, மிஸ் ஆகாமலும் இருக்கும். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். நம்ம குழந்தைங்களோட ஃப்ராக்லாம் இருக்குது பாருங்கள், அதோட ஜிப்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில சமயம் குழந்தைங்க போட்டிருக்கும் போதே கீழே வந்து கலண்டு கலண்டு வருங்க, அவங்களுக்கு அடிக்கடி வந்து மாட்டி விட்டுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அந்த ஜிப்பு போட்டு விட்டுட்டு அதோட பின்பக்கம் வந்து இது போல் ஒரு ஊக்கை வந்து மாட்டி விட்டுட்டிங்கன்னா அதாவது அந்த ஜிப்புக்கு கீழ் சைடு வந்து மாட்டி விடணும், மேல் பக்கம் மாட்டி விடக்கூடாது, கீழ் சைடு வந்து மாட்டி விட்டுட்டிங்கன்னா நம்ம என்ன தான் வந்து நம்ம இழுத்தாலுமே அது வந்து கீழே வந்து இறங்கி வரவே வராதுங்க. நம்மளாம் வந்து கலட்டுற வரைக்கும் அது வந்து கீழே இறங்காது. இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்குங்க. ஏன்னா அடிக்கடி அவங்களுக்கு தான் வந்து அந்த ஃப்ராகில் வந்து ஜிப் வந்து கலண்டு கலண்டு வரும். நீங்கள் இந்த மாதிரி வந்து போட்டு விடும்போது நம்மளாக கலட்டுற வரைக்கும் அது வந்து கலண்டு வரவே வராதுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கெலாம் போகும்போது நிறைய வந்து நகை வந்து போட்டுட்டு போவோம், அதுவும் கோல்டு ஜுவல்ஸ்லாம் இருந்தால் நம்ம வந்து பயந்துக்கிட்டே இருக்கிற மாதிரிக்கும் எனங்கியாவது எங்கேயாவது வந்து கலண்டு விழுந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லா ஜுவல்ஸும் வந்து போட்டு முடித்த பிறகு அதோடய பின்பக்கம் இருக்கும் பாருங்கள், அதாவது அந்த ஹூக் இருக்கும் பாருங்கள், அதில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன வளைய மாதிரி கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இது எல்லாத்தையுமே வந்து அதாவது எல்லா ஜுவல்ஸில் உள்ள அந்த வளையுமே வந்து எல்லாத்தையும் ஒன்றா வந்து சேர்த்துக்காங்க. நான் இப்போ ஒரு ரெண்டு ஜுவல்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். இந்த மாதிரி வந்து ரெண்டுத்தையும் வந்து ஒன்றா வந்து சேர்த்துட்டு இதில் வந்து நீங்கள் அந்த வளையம் உள்ளே வந்து இது போல் வந்து ஊக்கை வந்து மாட்டி விட்டுருங்க. அதாவது எத்தனை நகை ஒரு நாலு நகை போட்டிருக்கீங்கன்னா நாலுத்தையுமே வந்து சேர்த்து ஒன்றா அந்த ஊக்கில் வந்து மாட்டி விட்டுட்டு வச்சுட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து எந்த நகையுமே வந்து மிஸ் ஆகாதுங்க. அதாவது சேஃப்டியாக இருக்கும், நம்மளுக்கு பயப்படணும்னு தேவையில்லை. இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து லாஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம பிளவுஸில் வந்து பின் குத்துற அந்த சைடு இருக்குது பாருங்கள், அந்த சைடில் வந்து நம்ம பின் குத்துறப்ப அதோடய பின் வந்து அந்த முனைப்பகுதி வந்து மாட்டிக்கிட்டு இது போல் பிளவுஸ் வந்து கிழிஞ்சு போயிடும். நம்ம நிறைய பேருக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வந்து இருந்திருக்கும், அந்த பின் வந்து அதில் போய் பிளவுஸில் போய் மாட்டிக்கிட்டு இந்த ப்ராப்ளம் வந்து வரும். அந்த ப்ராப்ளம் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அந்த பின் குத்தும் போது அதில் வந்து ஒரே ஒரு ஸ்டிக்கர் போட்டை வந்து இது போல் மாட்டி விட்டுட்டு நம்ம வந்து பிளவுஸில் வந்து பின் குத்தும் போது பிளவுஸ் வந்து அந்த பின்னோட வந்து மாட்டிக்காமல் கிழியாமல் இருக்குங்க. இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம இது போல் ஸ்டிக்கர் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பின் குத்தும் போது பிளவுஸ் வந்து டேமேஜ் ஆகாதுங்க. இது பிளவுஸுக்கு மட்டும் இல்லை, சுடிதார் டாப் எது வந்து நம்ம போட்டாலும் இந்த பின் குத்துறப்ப இந்த மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த டிப் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்புமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து எந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோவுக்கு வந்து மறக்காமல் வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து லைக் கொடுக்க மறந்துடுறீங்க. ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்த்துருந்தீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.